ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். கடந்த 2 வருஷமா கொரோனா முதல் அலை, இரண்டாவது அலை, லாக்டவுன், ஏகப்பட்ட இன்னல்கள் வந்து நமது வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. தற்போது ஒமிக்ரான் ஒரு புதிய வைரஸ் பரவுவதால் தமிழகத்தில் பார்சியலாக லாக்டவுன் போட்டிருக்காங்க. எட்டாம் வகுப்பு வரை பள்ளி குழந்தைகளுக்கு அடுத்த ஒரு வாரம் விடுமுறை விட்டுருக்காங்க. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் மக்கள் 2022 புது வருடம் எப்படி போகணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு சேலத்தில் பல்வேறு இடங்களில் நம்ம சேனல் சர்வர் ரேண்டமாக கேட்டிருந்தோம். அவங்க தந்த பதில்களோட சுருக்கம் தான் இந்த வீடியோ. என்ன எதிர்பார்க்கறீங்க? புத்தாண்டு நல்லா வியாபாரம், எல்லாரும் நோய் நொடியில நல்லா இருக்கணும். ஏதோ நமக்கு கொஞ்சம் வியாபாரம் நல்லா கொஞ்சம் சம்பாதனம் இருந்தா பரவாயில்ல. எங்க எப்படி நாங்களாம் சமாளிக்கிறது? பணக்காரங்க கவர்மெண்ட் சம்பளக்காரங்களாம் பொழைக்கிறாங்க, நான் போய் பொழைக்கிறது. நாங்களாம் பிழைக்கிறது வழி வேணும்ல. ரோட்டு வர கடைக்காரங்களுக்கு ஏழைங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல. யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்களா? தினம் ஒரு 100 ரூபா கூலியாவது இருக்கணும்ல, அதுவும் இல்லாத இருந்தா எப்படி? அந்த வியாபாரமே எங்களுக்கு எல்லாம் இல்லை. மென்னையிலேருந்து அதெல்லாம் சுத்தம், அந்த லாக்டவுன்லேருந்து வியாபாரமே இல்லை. என்ன பண்ணுறதோ, வீட்டில் தான் இருக்கணும். ரேஷன் அரிசி என்ன ஆக்கி தந்துக்கிட்டோம். என்ன போய் எதிர்பார்க்க முடியும்? நான் வியாபாரமே இல்லையே, நான் வீட்லேயே தான் இருந்தேன். என்ன பண்ண, சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். வெளியில் வந்தாலும் தான் போலீஸ்காரர் விட மாட்டேங்கிறாங்க. வீட்டோடு இருக்க வேண்டியதுதான். சாப்பாட்டுக்கு கூட சம்பாதிக்க முடியாது. இப்போ காலையிலேருந்து பாரு, 2 துண்டு தான் விற்றுருக்குறேன். 1 துண்டுக்கு 5 ரூபா கிடைக்கும். அது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். இந்த வருஷம் என்னாகன்னு நல்லபடியாக இருந்ததுன்னா ஜனங்களுக்கும் நல்லாயிருக்கும், நாட்டுக்கும் நல்லாயிருக்கும், நாமளும் நல்லா இருப்போம். உயிர் சேதம் இதெல்லாம் வரும், என்ன பண்ணுறது? நம்ம கையில் என்ன இருக்கு? இல்லை ஆண்டவர் சேதம் எல்லாம் பார்த்து. கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டம் தானே? கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி பிழைக்கிறது? கவர்மெண்ட் வேலைக்காரங்க, தனியார் கம்பெனி, இப்போ தொழில் அதிபரெல்லாம் பிழைக்கலாம். நாங்களாம் எப்படி போகிறது? நான் இப்போ நான் 10 பேர் செய்கிற இடத்துல 4 பேர் வச்சுக்கிட்டு 4 பேர் ஆனாங்கிறாங்களே, எப்படி பிழைக்கிறது? அதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் பார்த்து ஒரு முடிவு பண்ணி நல்லது பண்ணால் பரவாயில்ல. இப்போ மறுபடியும் அடுத்து லாக்டவுன் போடக்கூட சொல்கிறாங்க. இப்போ இங்கே நைட்டு விடிஞ்சால் நியூ இயர் போகிறதுன்னா நைட்டே சொல்லிட்டாங்க. அது வர ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. லாக்டவுன் டைமில் கடன் தான் வாங்கணும், அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு வரும். திருப்பி வாங்கணும், திருப்பி வட்டி கட்டணும், திருப்பி வாங்கணும், வட்டி கட்டணும். வியாபாரம் அதேமாரி இப்படிலாம் இதெல்லாம் ஆக மாட்டேங்குது. எல்லாம் பயந்துக்கிட்டு ஏதோ அண்ணனைக்கு வேலை செஞ்சு பிழைக்கிற மாரி இருந்தால் பரவாயில்ல. திருப்பி ரேட்டாக போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஏதோ கடன் இல்லாமல் இப்போ மக 10 ரூபா சம்பாரித்தா கடன் இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. திருப்பியும் கடை மேலே கடை வாங்கினா நம்மளுக்கு எங்கே போடுறது? நம்மளுக்கு யார் கொடுத்து உதவா செய்யறது காலத்துக்கு இருக்கிறாங்களா? நம்ம திருப்பி வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி திருப்பி அந்த கடனுக்கு தான் கட்டத்தான் சரியாக இருக்கும். நம்மள மாதிரி பிளாட் பாரு வியாபாரிங்கெல்லாம் வந்து அன்னாடா காட்சிங்கெல்லாம் வந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிட்டாங்க. ரேஷன்லாம் வந்து கொடுத்து 2000 ரூபா 3000 ரூபா வச்சு அது ஒன்றும் மாசம்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரோட்டில் கடை போடுறவங்களுக்கு இப்போ ஒரு அந்த ஆதார கார்டு மாரி கொடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நம்ம மாதிரி பிளாட் பாரு வியாபாரிங்களுக்கு அது ஒரு நிதி மாரி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிளாட் பாரு வியாபாரிங்களா இருந்தால் அன்னாட காட்சிங்கெல்லாம் வந்து ரொம்ப வறுமையில் இதாகிறாங்க. அவன் கண்டு வாங்கி பொழைச்சிடறாங்க, நகை அடமானம் வச்சு வட்டிக்கு வாங்கி பொழைச்சிடறாங்க. உங்களுக்கு எதிர்பார்க்க மக்களுக்கு சேர்த்து கேட்டீங்க? மக்களுக்கு சரி, ஏன்னா ஏன் நம்மளை மாரி தானே அவங்களும். நம்ம எப்படி ரோட்டில் கடை உட்காந்துங்களோ அந்த மாதிரி அவங்களும் அன்னாட காட்சிங்க தானே. அப்போ அவங்களுக்கும் நம்ம தானே சப்போர்ட், வியாபாரி தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. இருக்கப்பட்டவங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இருக்கப்பட்டவங்க இல்லாத பட்டம் கொடுக்கறதுக்கு வந்து மனசு வராது. அதே இல்லாதவன் இருக்கிற காசு இருக்கிறவனுக்கு அந்த மனசு வராது, இல்லாதவனுக்கு அந்த மனசு வரும். அந்த மனசு இருக்க அதான் கடவுள்.
நேரம் அவன் பட்டியாக கிடக்குறான்னா ஒரு நேரம் அவன் வைத்து கொடுத்தோம்னா அது வந்து அவனுக்கு ஒரு நன்மையாக கிடைக்கும். காசு பணத்தை வச்சு நீ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அந்த வயிற்றுக்கு உணவு தான் அவங்களுக்கு. அந்த மூணு நேரம் இருக்குது, ஒரு நேரம் சாப்பிட்றது அவங்க பெருசு. கடனை வாங்கிட்டு தான் நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஆமாம், வேறு வழி இல்லைல்ல. இப்போ தினம் வருமானம் இருக்கப்போ வழியே இல்லாதப்ப அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்புறம் நம்ம அதை கடன் வாங்கி தான் அதை சரி பண்ணி ஆகணும். வாடகை வீட்டுக்காரன் ஒன்றாந்தேதி ஆனால் அவன் கருணையே பார்க்கறது இல்லை, காலி பண்ணுங்க. என்ன பண்ணுவேன், திரும்ப நம்ம ஒரு 20,000 ரூபா கடனை வாங்கினா இப்போ கொடுத்துட்டு அப்படியே கன்னியூ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆண்டவன் எல்லாத்தையும் நல்லா வைக்கணும். ஆண்டவன் புரிஞ்சுட்டு இதோடு முடிஞ்சிடணும். இதுக்கு மேலே லாக்டவுன் வரக்கூடாது. எங்களை மாதிரி ஏழைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேறு வேலைக்கும் போக முடியாது. லாக்டவுன் பண்ணிட்டாக்கா வேறு வேலைக்கு போக முடியாது. அதனால் வீட்டுக்கு போயிடலான்ருக்கோம். தொழிலே வீட்டுலான்ருக்கிறது. அதனால் எல்லா இடத்துலையுமே ரொம்ப டல்லாக இருக்குது. அதனால் நாங்களும் இது பண்ணிட்டு வேறு தொழிலுக்கு போயிடலாம். கடவுள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க 2022? கடவுள் மேலே லைக் பண்ணுறதில்ல. இப்பெல்லாம் 10 நாளாகவே 500 ரூபா சம்பாதிக்க பெரிய கஷ்டமா இருக்கு. விட்டா தானே போறதுக்கு வேலைக்கெல்லாம் போகலாம். ஆனால் விட்டா தான் போறதுக்கு கடையும் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத வந்து 1,100 ரூபாய்க்கு எப்படி வாங்கி ஒரு அடிப்படை வசதி மக்கள்லாம் எப்படி வாங்கி இது பண்ண முடியும்? ஒரு குறைஞ்ச சாப்பாடு எதுக்கு எப்படி தர முடியும்? 1,100 ரூபாய்க்கு இப்போ பருப்புலாம் வந்துங்க பாருங்க, 62 ரூபா 70 ரூபாய் இப்போலாம் 100 ரூபாய்க்கு கீழே பருப்பே கிடையாதுங்க. நானும் 40 வருஷம் வளைச்சிட்டு என்னால் முடியல, கடையை வச்சுக்கிட்டேன், ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ண முடியும்? நாளை கந்து வாங்கி பண்ணுறோம், என்ன பண்ணுறது? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, விலைவாசி ஏற வேண்டியதான் இல்லைங்களா? தக்காளி இப்போ கூட தான் ஒரு டைம் வந்து மாதிரி இறங்கிச்சு. இப்போ பருப்புலாம் வந்து 100 ரூபா 90 ரூபாய்க்கு கீழே பருப்பே கிடையாது. எங்கே போய் கேட்டாலும் ஏற்றி தான் கிடங்கலாம், கம்மியாக கிடையாது. மூட்டை எடுத்தாலும் அப்படி தான் கிடாங்க, கம்மியாக எடுத்தேன். உணவுகளில் கை வைக்காது இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பாடு உணவுகளில் இப்போ சிலிண்டர்லாம் பாருங்கள், 1,100 ரூபா போட்டு வாங்கி எப்படிங்க நாம் போல பண்ணுறது? வீட்டுக்கார ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். வாடகை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அப்புறம் அந்த பூ வச்சு போயிட்டு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு அது இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்கன்னா முதல்ல அவருக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும், நல்லா இருக்கும்.